சொன்னதை செய்த ஜோதிகா தூக்கி வைத்து கொண்டாடும் ரசிகர்கள். ஜோதிகா மீது குறை சொன்னவர்களும் சேற்றைவாரி பூசியவர்களும் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியல. சொன்னதை செய்த ஜோதிகா என்று சோசியல் மீடியாவில் அவரை தூக்கி வைத்து கொண்டாடி வருகிறார்கள் ரசிகர்கள். கோயிலுக்கு எல்லாம் அதிக செலவு செய்து பராமரிப்பு செய்யறாங்க. ஆனா கோவில் எதிரிலேயே இருக்கும் தஞ்சாவூர் அரசு ஆஸ்பத்திரியில அத்தியாவசிய வசதிகள் கூட இல்ல. கர்ப்பிணிகளை பார்க்கவே கஷ்டமா இருக்குன்னு மனக்குமரலையும் ஆதங்கத்தையும் சில மாதத்துக்கு முன்பு தெரிவிச்சிருந்தாங்க ஜோதிகா. ஜோதிகா இப்படி பேசியது இந்துக்களின் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் வகையில இருக்குன்னு கூறி கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஏதோ பேசக்கூடாததை அவங்க பேசிட்டது போல ஜோதிகா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வீடியோ போட்டு ஒரு தரப்பு அவரை வலியுறுத்தி கொண்டே இருந்தது. இதை மத பிரச்சனையாகவும் திரும்ப முயன்றது. குடும்பமே சம்பாதிக்குது, பணத்தை தர வேண்டியது தானே என்று வலியுறுத்தல்களும் எழுந்தது. ஆனா மன்னிப்பு கேட்க முடியாது என்று சூர்யா வெளியிட்ட ஒத்த அறிக்கை ஜோதிகாவோட ஆதங்கத்திற்கு வலு சேர்த்தது. போதாத குறைக்கு திரையுலகமே ஜோதிகா பக்கம் நின்றதையும் மறுக்க முடியாது. இப்படி ஒரு சலசலப்பு நடந்து கொண்டு இருக்கும் போதுதான் ஜோதிகா சொன்ன அந்த ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கும் செல்வி என்பவரை பாம்பு கடித்து விட்டது. விஷயம் கலெக்டருக்கு போனது. உடனடி ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது. வளாகத்தை சுற்றியிருந்த பகுதிகளில் 10 பாம்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதன் முதல்ல இந்த ஆஸ்பத்திரியில பற்றி குறை சொன்ன போது கூட கலெக்டர் அங்கு போய் ஆய்வு நடத்தினாரே தவிர வேற எந்த தரப்பும் நிதியுதவி செய்யல. 10 பாம்புகளை பிடித்து கொண்டு போன போது கூட யாருமே ஆஸ்பத்திரி பெரிய அளவிலான பாதுகாப்பு மற்றும் நிதியுதவியே செய்யல. கடைசியில இந்த விவகாரம் வெடிச்சு இத்தனை மாதமான நிலையில ஜோதிகாவை முன்வந்து நிதி உதவிகளை செஞ்சிருக்காங்க. ஜோதிகாவை பற்றி ஒரு தரப்பினர் பேசாத பேச்சு இல்ல. எல்லை மீறிய விமர்சனங்கள், ஆபாச வார்த்தைகள், தனிநபர் தாக்குதல்கள் தொடர்ந்து வந்த போதும் எதற்குமே ஜோதிகா பதிலளிக்கல. கண்டனம் தெரிவித்த யாரையுமே அவங்க பொருட்டாகவும் நினைக்கல. காரணம், அவர் ஆஸ்பத்திரியில கண்ட அவலம் உண்மையானது. இப்போ அதே ஆஸ்பத்திரிக்கு 25 லட்சம் நிதியுதவி வழங்கியதும் குறை சொன்னவர்களும் கேவலமாக பேசியவர்களும் வாயை மூடிக்கொண்டனர். 1000 பேச்சு பேசினாலும் செயல் மட்டுமே நிஜம் என்பதை நிதியுதவி தந்து நிரூபிச்சிருக்காங்க ஜோதிகா. அமைச்சர் விஜயபாஸ்கர் கலெக்டர் முதல் ஜோதிகாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. சோசியல் மீடியாவில் சொன்னதை செய்த ஜோதிகா என்று ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. இப்போ சிவகுமாரின் குடும்பத்துக்கே மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. கல்விக்கு சூர்யா, விவசாயத்திற்கு கார்த்தி, மருத்துவ நலனுக்கு ஜோதிகா குரல் கொடுப்பதாக மக்கள் மத்தியில பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருக்கு. இதையும் ரசிகர்கள் உற்சாகமாக பகிர்ந்துட்டு வராங்க. அந்த ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்படும் கர்ப்பிணிகள் தாய்சேயின் நலன்கள் நிச்சயம் பாதுகாக்கப்படும். எப்படியோ குறைகளை சுட்டி காட்டியதோடு புண்ணியத்தையும் சேர்த்தே சம்பாதித்து விட்டார் ஜோதிகா. இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.